ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிவை செல்ஃப் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செல்ஃப் சமையலில் ஒரு ஆரோக்கியமான பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் செய்ய போகிறோம். வாங்க, இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பேரிச்சம்பழத்துடைய விதைகளை நம்ம நிக்கிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் கூடவே முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் தோல் உரித்த பாதாம் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம விதைகள் நீக்கி வச்சுருக்க பேரிச்சம்பழமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பால் கூடவே இது எல்லாமே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆகியாச்சு. நம்ம போட்டுக்கிற இந்த நட்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். இது ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் இதை அப்படியே மாற்றிடலாம். இது கூடவே காய்ச்சி ஆறின பால் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இதில் வந்து நான் கொஞ்சம் போல் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ ஜாரில் இருக்க இந்த பேஸ்ட்டு கூட நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் நான் வந்து தேன் சேர்த்துக்கிறேன். தேன் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி ஆறின பால் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நம்ம மிக்சி ஜாரில் 1 அடி அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், சுவையான பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் ரெடி. இதை வந்து சர்வ் பண்ணக்குள்ளே இது போல் நம்ம 1 கிளாஸில் ஊற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் போல் பிஸ்தா சேர்த்துக்கலாம். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக இது போல் நம்ம பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா கேட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் போல் குங்குமப்பூ கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் ரெடி. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.